ரெஸ்யூம் ப்ரிப்பரேஷன் டிஸ்கஸ் பண்ணுவோமா? இல்லை சார். ஃபைன். ரெஸ்யூம்னா என்ன? ரெஸ்யூம் வந்து தமிழ்ல என்ன ஏதாவது சொல்லுங்க. தெரியல சார். தெரியலையா? ரெஸ்யூம்ங்கிறது தமிழ் என்ன சொல்லலாம்? தெரியல. பயோடேட்டாங்கிறது தமிழ் என்ன சொல்லலாம்? பயோனா என்ன? வீரி. வீரிய. பயோனா பயோமெட்ரிக் அப்படிதான் வரும். தன் தன் விவர குறிப்பு. தன் விவர குறிப்பு தானே? மூணு நாளுக்கு அப்புறமா தமிழ் எழுதுற தன் விவர குறிப்பு இதான் ரெஸ்யூம். ரைட். இதை பத்தி நம்ம பின்னாடி பேசலாம். சொல்றோம் தமிழ்ல சொல்றது இல்லைதான் எங்கேயுமே. ரெஸ்யூம் பயோடேட்டா கரிக்குலம் வீட்டு இந்த மாதிரி அர்த்தத்துலேயே இந்த மாதிரி வார்த்தைகளாகவே சொல்லிட்டு விட்டுறோம். ரைட். ரெஸ்யூம் ப்ரிப்பரேஷன்ல என்னெல்லாம் பண்ணலாம்? இப்போ நான் ரெஸ்யூம் ரெடி பண்ணணும், எப்படி ரெஸ்யூம் ரெடி பண்றது, என்னென்ன ஒரு ரெஸ்யூம்ல என்னென்ன விவரங்கள்லாம் இருக்கணும் முதல்ல சொல்றீங்களா? சொல்லுங்க. கரியர் அப்ஜெக்டிவ் இருக்கும் இல்லையா? அதுக்கு மேலே என்ன இருக்கும்? அட்ரஸ் இருக்கும் சார். அட்ரஸா? மெயில் ஐடி. என்னோட பேர். பேர். சரி. பேர் இருக்கும். வேற மெயில் ஐடி, அதாவது கம்யூனிகேஷன் டீடைல்ஸ், மெயில் ஐடி, மொபைல் நம்பர், இதெல்லாம் இருக்கும். வேற அப்புறம் அட்ரஸ், கம்யூனிகேஷன் அட்ரஸ், அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன். வேற கேரியர் அப்ஜெக்டிவா? அதான் சொல்ல வந்தீங்க. சரி. கேரியர் அப்ஜெக்டிவ் வேற. அகாடமிக்ஸ். 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 ஓகே. அகாடமிக் டீடைல்ஸ். ஓகே. வேற அப்புறம் எக்ஸ்ட்ராவாக ப்ரொஃபிஷியன் ஸ்கில்ஸ். அதாவது ப்ரொஃபிஷியன்ஸினா என்னது? ஸ்கில்டாக இருக்கும். ஆ, டெக்னிக்கல் ஸ்கில்ஸ்னு வச்சுக்கலாமா? ப்ரொஃபிஷியன்சி அல்லது டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் அப்படின்னு வச்சுக்கிடலாமா? ஓகே சார். ரைட். டெக்னிக்கல் ஸ்கில்ஸ். வேற அப்புறம் ஸ்ட்ரென்த் அண்ட் ஏரியா. ஸ்ட்ரென்த்னா ஏரியாஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மாதிரி சொல்லிக்கலாம். சரி. ஏரியாஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ப்ரொஃபிஷியன்சி ஏரியாஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து காலேஜில் வேலை தேடும் போது ஏரியாஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் போடலாம். படிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் படிச்சுக்கிட்டு இருக்கும் போது இந்த செமஸ்டரில் இந்த படித்த இந்த பேப்பர் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். நான் வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம்ஸ்னு ஒரு பேப்பர் படித்தேன், அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்ஸ்னு ஒரு பேப்பர் படித்தேன், அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிறது ஒரு, அதாவது என்ன மாதிரினா, இன்னும் நான் டிகிரி வாங்கலை. டிகிரி வாங்கினதுக்கு அப்புறமா அந்த டீட்டெயில்ஸ் தேவையில்லை. டெக்னிக்கல் ஸ்கில்ஸே போதும். ஏன்னா அதை தாண்டி டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் வந்துடும். கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்ஸ் இன்ட்ரெஸ்டாக இருக்கிற ஒருத்தர், நான் நெட்ஒர்க்கிங்கில் இதெல்லாம் பண்ணியிருக்கேன், எனக்கு இந்த டூல் தெரியும், இந்த லாங்குவேஜ் தெரியும், ப்ரோக்ராமிங்கில் இன்ட்ரெஸ்ட், ஏரியாஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ப்ரோக்ராமிங்னு போடுற ஒருத்தர், நான் சி தெரியும், சி ப்ளஸ் ப்ளஸ் தெரியும், ஜாவா தெரியும் அப்படின்னு டெக்னிக்கல் ஸ்கில்ஸ்லேயே லாங்குவேஜில் அப்டேட் பண்ணிக்கிறார். அதனால ஏரியாஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இப்போ தேவையில்லை, கிராஜுவேட் ஆனதுக்கப்புறம் தேவையில்லை. வேற ஹாபி. ப்ராஜெக்ட் போடுவாங்களா? ஆமாம் சார். ப்ராஜெக்ட் நம்ம பண்ணணுமா? என்ன இல்லை சார். காலேஜ் ப்ராஜெக்ட்டு நம்ம தான் பண்ணணுமா? பெரும்பாலும் பண்ணுறதில்லை. பண்ணுறவங்க இருக்காங்க, பெரும்பாலும் பண்ணுறதில்லை. ப்ராஜெக்ட் அதோட டிஸ்கிரிப்ஷன். வேற அவ்வளோதான். பர்சனல் டீடைல்ஸ். பர்சனல் டீடைல்ஸ். ஆ, இதுக்கப்புறமா ப்ராஜெக்டோட சேர்ந்து பர்சனல் டீடைல்ஸுக்கு இடையில நீங்கள் ஏதாவது அச்சீவ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் இதில் சேர்க்கலாம். கரெக்டா? என்ன மாதிரி அச்சீவ்மெண்ட்ஸ்? தமிழ்நாடு வாலிபால் பிளேயர். வாலிபால் பிளேயர். நைஸ். இந்த மாதிரியான அச்சீவ்மெண்ட்ஸ், நான் வந்து காலேஜில் இத்தனை பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன், இதை இதெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது பர்சனல் டீடைல்ஸ். அப்புறமா டிக்ளரேஷன். அப்புறமா டிக்ளரேஷன், ஐ எம் ஐ ட்ரூலி ஹியர் டிக்ளர் தட் த ஆல் த அபோவ் இன்ஃபர்மேஷன் ஆர் ட்ரூ டு மை நாலேஜ், இந்த மாதிரி ஏதோ ஒரு டிக்ளரேஷன். சிக்னேச்சர், டேட்டு, சிக்னேச்சர். இந்த பத்து தான் கொடுக்குறோம். இந்த பத்தை நான் எப்படி அப்டேட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் முதல்ல. இதில் ஏதாவது சந்தேகம் இருக்கா? இல்லை. இதில் ஏதாவது சந்தேகம் இருக்கா? இல்லை. இதில் ஏதாவது சந்தேகம் இருக்கா? இதில் சந்தேகம் இருக்குது. என்ன சந்தேகம் இருக்குன்னு சொல்கிறேன்னா, அட்ரஸ் என்ன அட்ரஸ் கொடுக்குறது? ஒன்று முடிஞ்சால் அட்ரஸை பர்சனல் டீட்டெயில்ஸில் போட்டுடணும். அட்ரஸ்ன்னு போட்டுட்டு நீங்கள் இந்த இடத்துல வேலை தேடிக்கிட்டு இருக்கீங்கன்னா, எந்த சிட்டியில் வேலை தேடுறீங்களோ அந்த சிட்டியோட அட்ரஸ் கொடுக்கறது ஓரளவுக்கு நல்லது. ஏன் நல்லதுன்னு சொல்கிறேன்னா, நான் ஹைதராபாடில் இருந்தேன், ஹைதராபாட், நான் வந்து ஹைதராபாத் அப்படின்னு அந்த அட்ரஸ் கொடுத்தேன். இதை பார்க்குறாங்க, பார்க்குற ஹெச்ஆர் நாளைக்கு காலையில் 10 மணிக்கு இன்டர்வியூ, இல்லை வர சனிக்கிழமை ஒரு வாக்கிங் ஷெட்யூல் பண்ணியிருக்கோம், ஷெட்யூல்டு வாக்கிங் நீங்கள் வரீங்களா அப்படின்னு ஃபோன் பண்ணவே மாட்டேங்கிறாங்க. இவர் எங்கே ஹைதராபாத்லேருந்து சென்னைக்கு வரப்போகிறாரு அப்படின்னு அவங்க ஒரு மனநிலைக்கு போயிடுறாங்க அட்ரஸை பார்த்த உடனே. இதே மாதிரி ஒருத்தர் கன்னியாகுமரின்னு கொடுத்துருப்பார், ஒருத்தர் திருநெல்வேலின்னு கொடுத்துருப்பார். பையன் திருநெல்வேலியில் இருக்கான், இப்போ ஃபோன் பண்ணி நம்ம அவனை கூப்பிட்டான் வரவா போகிறான்,
அதுக்கு சென்னை அட்ரஸ்ல உள்ள 50 பேருக்கு ஃபோன் பண்ணா கண்டிப்பா 40 பேர் வந்துருவான். நான் சொல்றது சரியா புரியுது? அதனால அட்ரஸ் கொடுக்கறது ஒண்ணு, லோக்கல் அட்ரஸ் கொடுங்க. நீங்க சென்னையில ஸ்டே பண்ணிருக்கீங்கன்னா சென்னை லோக்கல் அட்ரஸ் ஏதாவது ஒண்ணு கொடுங்க. இல்ல கூடிய வரைக்கும் அட்ரஸ் கொடுக்கறத முதல் பக்கத்துல தவிர்த்துருங்க. பர்சனல் டீடைல்ஸ்ல பெர்மனன்ட் அட்ரஸ் அப்படின்னு கொடுத்து, ஏன்னா இது மட்டுமே போதும். ஒரு ஹெச்ஆர் அவர் மெயில் அனுப்ப போறாரு, அவர் உங்களை கால் பண்ண போறாரு, அப்ப இது போதும். அப்ப இதுல ஒரு கிளாரிபிகேஷன் நமக்கு கிடைச்சிருச்சா? கேரியர் அப்ஜெக்டிவ்னா என்னங்க? எனக்கு கொஞ்சம் ஸ்கில்ஸ் தெரியும், அதை வச்சுக்கிட்டு நான் ஒரு ஆர்கனைசேஷனில் வேலை கேட்குறேன். ஓகே, என்னோட நாலேஜை அந்த ஆர்கனைசேஷனில் என்னோட நாலேஜை கான்ட்ரிபியூட் பண்ணி அந்த ஆர்கனைசேஷனுக்கு ஒரு க்ரோத்தை என்னால் கொடுக்க முடியும். ஓகே, ஸோ அதனால் என்னை ஹையர் பண்ணுங்க. ஓகே, அப்படிங்கிற மாதிரி என்னோட அப்ஜெக்டிவ் இருக்கலாம். இப்படி தான் அப்ஜெக்டிவ் பொதுவாக இருக்குது. ஐ எம் க்ரோயிங் மை செல்ஃப் ஆஸ் வெல் அஸ் ஃபார் தி ஆஸ் வெல் அஸ் தி ஆர்கனைசேஷன். இப்படி தான் கொடுக்குறோம். இதை பொதுவாக நம்ம எழுதுறோமா காப்பி பேஸ்டா? மேக்ஸிமம் காப்பி பேஸ்ட். மேக்ஸிமம் காப்பி பேஸ்ட் தான். அப்போ முதல்ல இதை காப்பி பேஸ்ட் பண்ணக்கூடாது. இது நம்மளுடைய வாழ்க்கை குறிக்கோள். நான் இந்த வேலை கிடைச்சா நான் என்னவா ஆவேன் அப்படிங்கிற குறிக்கோள். 10 பேர் உட்காந்துருக்காங்க ஐஏஎஸ் ஆஃபீஸராகி, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? 10 பேரும் ஐஏஎஸ் இன்டர்வியூவில் உட்காந்துருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குறிக்கோள் இருக்கும். பதவி தான் ஒரே பதவி, ஐஏஎஸ்ங்கிற பதவி தான் ஒன்று. ஒருத்தர் நான் ஐஏஎஸ் வந்தால் நான் வந்து அப்பா இல்லாமல் வளர்ந்தேன், எங்கள் அம்மா தான் என்னை கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க, அதனால் பெண்கள் முன்னேற்றத்துக்கு நான் பாடுபடுவேன் இப்படி ஒருத்தர் சொல்லுவார். ஒருத்தர் வந்து நான் என்னை வந்து ஜாதியை வச்சு கீழே அமுக்குனாங்க, நான் ஐஏஎஸ் ஆனால் முதல்ல இந்த நாட்டில் இருந்து ஜாதியை ஒழிச்சு கட்டுவேன், ஜாதி ஏற்றத்தால் தான் நாட்டை நாசமாக்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவார். ஒருத்தர் நான் தமிழ் மீடியம் படித்து வந்தேன், தமிழ் மீடியம் படித்து வர்றதுடைய கஷ்டத்தில் வந்து இதை அப்போ வந்து ஐஏஎஸ் ஆகிறதுக்கு தமிழ்லலாம் நிறைய இது இல்லை, அப்போ நான் வந்து கண்டிப்பாக எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரி ஆகி நான் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கே போனாலும் எல்லா ஸ்டேட்லேயும் அந்தந்த லாங்குவேஜில் புக்கு கிடைக்கிற மாதிரி இங்கிலீஷை டிபெண்ட் பண்ணி தான் நம்ம இன்றைக்கி இருக்கோம், அதை குறைக்கிறதுக்கு நான் பாடுபடுவேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவார். இதில் எது தப்பு? எல்லாமே சரிதான். ஆனால் அவங்களுக்குன்னு ஒரு குறிக்கோள் இருக்கு. ஐஏஎஸ் ஆனால் மக்களுக்கு பாடுபடுவேன் சார், ஐஏஎஸ் ஆனால் மக்களுக்கு பாடுவேன், அது எல்லாரும் தானே பண்ணுவாங்க. ஜாவா டெவலப்பரானா என்னப்பா பண்ணுவேன், ஜாவா டெவலப்பரானா கம்பெனியோட வளர்ச்சிக்கு பாடுபடுவேன். சம்பளம் கொடுக்குற ஒருத்தருக்கு வளர்ச்சிக்கு பாடுபட்டு தானே ஆகணும், நம்ம என்ன இலவசமாக சேவையாக பண்ண போகிறோம். அப்போ இந்த இடத்துல உட்காந்து யோசிக்கணும். காப்பி பேஸ்ட் பண்ணுறத நான் தப்பு சொல்லலை, காப்பி பேஸ்ட் பண்ணுங்கள். உங்கள் மனசுக்கு நெருக்கமாக அந்த கேரியர் அப்ஜெக்டிவ் இருக்கா? கேரியர் அப்ஜெக்டிவ்ல எல்லாரும் என்னென்ன போட்டிருக்காங்க நெட்ல போய் தேடணும். நான் என்னோட கேரியர் அப்ஜெக்டிவா என்ன போடலாம், கேரியர் அப்ஜெக்டிவ் டிப்ஸ் அப்படின்னு போட்டு எல்லாரும் என்னென்ன போட்டிருக்காங்க. இப்போ வெளிநாட்டுக்கு வேலை தேடி போடுறவங்கலாம் அதெல்லாம் டீட்டெயிலாக எழுதுவாங்க. அப்போ அந்த மாதிரி ஒன்று தேடி இதில் சொல்லிக்கிறது நல்லது. பொத்தாம் பொதுவாக சொல்றத விட இன்டர்வியூவில் இது என்னோட கோல் அப்படின்னு, நான் வந்து ஏன் ஜாவாவை சூஸ் பண்ணேன், நான் வந்து பைத்தானை ஏன் சூஸ் பண்ணேன், இன்னும் 10 வருஷத்தில் நான் வந்து ஒரு டேட்டா சயின்டிஸ்டாக மாற போகிறேன், நான் வந்து கண்டிப்பாக ஜாவாவில் ஒரு புக் எழுதுவேன் தமிழ்லேயே எழுதுவேன், இந்த மாதிரி ஒரு கேரியர் அப்ஜெக்டிவ். அதுக்கு இண்டஸ்ட்ரிக்குள்ளே போய் ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சா தான் சார் நான் நினச்சதை அச்சீவ் பண்ண முடியும். அந்த கேரியர் அப்ஜெக்டிவ் நீங்கள் எங்கே வேலை தேடுறீங்களோ அதோட மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கும். இன்னும் 10 வருஷம் கழிச்சு நான் எப்படியாவது விவசாயம் பண்ண போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறது கேரியர் அப்ஜெக்டிவாக இருக்கலாம், ஆனால் அது அந்த கம்பெனிக்கு அன்வான்ட் இன்ஃபர்மேஷன். ஐயோ அப்போ இவர் வேலை கிடைத்தா இவர் சம்பாதிச்சுட்டு விவசாயம் பார்க்க போயிட்டாருன்னா அப்படிங்கிறது உங்கள் மேலே ஒரு தப்பான எண்ணத்தை கொடுக்கும். அதை யார்கிட்ட சொல்கிறோங்கிறது இருக்குல்ல. ஒரு விஷயத்தை ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறோமா, ரிலேட்டிவ் கிட்ட சொல்கிறோமா, அப்பா அம்மா கிட்ட சொல்கிறோமா, இல்லை யாருன்னே தெரியாத ஒருத்தர்கிட்ட சொல்கிறோமா? இதெல்லாம் நமக்கு வித்தியாசம் தெரியுமா தெரியாதா? அப்போ எந்த இந்த இன்டர்வியூவில் நான் எதை சொல்லலாம், இந்த ரெஸ்யூமை பார்க்குற ஹெச்ஆர்கிட்ட நான் எதை சொல்லலாம் அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கிறேன். இப்போ சொல்கிறது சரியா? அப்புறமா அகாடமிக் டீட்டெயில்ஸ். அகாடமிக் டீட்டெயில்ஸில் நம்ம சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அகடமிக் டீட்டெயில்ஸில் என்னென்னா ரிவர்ஸ் குரோனாலஜிக்கல் ஆர்டர், அது மட்டும்தான் முக்கியமானது. குரோனாலஜிக்கல் ஆர்டர்னா கடைசியாக படித்தது முதல்ல, நான் பிஇ படிச்சிருக்கேன், பிஎஸ்சி படிச்சிருக்கேன்னா முதல்ல பிஎஸ்சி, அப்புறமா ஹையர் செகண்டரி, அப்புறமா எஸ்எஸ்எல்சி. இதை போடணும். இதில் கண்டிப்பாக காலேஜ் நேம் இருக்கணும், கண்டிப்பாக எந்த இயர் பாஸ் பண்ணியிருக்கீங்கிறது இருக்கணும், எவ்வளோ பெர்சன்டேஜ், அது சிஜிபிஏ இருந்தால் சிஜிபிஏ, இல்லை எவ்வளோ பெர்சன்டேஜ்னா அது பெர்சன்டேஜ். இந்த மூணும் கண்டிப்பாக இருக்கணும். சில பேர் மார்க் குறைய வாங்கியிருக்கோங்கிறதுனால அதை படாமலே விட்டுருவாங்க, அப்படி இருக்கக்கூடாது. அதெல்லாம் ஓப்பனாக வச்சுக்கோங்க, எப்படி போட போட்டால் கேட்க போகிறாங்க, அதை நம்ம போட்ட போகிறோம். இப்போது டெக்னிக்கல் ஸ்கில்ஸ், இதில் நான் என்ன போடுறேன், இதுதான் பிரச்சனை. அப்போ இதில் எல்லாத்துலேயும் நான் தப்பிச்சிருவேன், இதுக்கப்புறமே அப்போ இதில் தப்பிச்சிருவேன், பர்சனல் டீட்டெயில்ஸில் தப்பிச்சிருவேன். பர்சனல் டீட்டெயில்ஸில் என்னென்ன, இதை பின்னாடி பேசுவோம், இந்த 5, 6, 7 பின்னாடி பேசுவோம். பர்சனல் டீட்டெயில்ஸில் என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் கொடுக்கலாம், எங்கள் அப்பாவுடைய பேர், அப்பா பேர், நேஷனாலிட்டி, நேஷனாலிட்டி, என்ன ரிலீஜியன், என்ன ரிலீஜியன், முன்னாடியே அட்ரஸ் கொடுத்துருந்தா அங்கே இங்கே ரிலீஜியன்லாம் எதுக்காக வேணும்,
தேவையில்லை. ஏன்னா அது ரிலீஜியன்லாம் மாற மாற போகணும், நேஷனாலிட்டியே தேவையில்லை. சரி பாஸ்போர்ட் கேட்குறாங்க இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்க்காகன்னா நேஷனாலிட்டி கொடுக்கலாம், கொடுக்கலாம் அப்பா பேர் கொடுக்கலாம், நேஷனாலிட்டி கொடுக்கலாம், டேட் ஆஃப் பர்த் கொடுக்கலாம், டேட் ஆஃப் பர்த் பார் ஏஜ்னு போட்டு ஏஜ் வேணால் கொடுக்கலாம், ஜெண்டர் கொடுக்கணுமா பெரும்பாலும் தேவையில்லை. சில பேர் பேரே குழப்பமான பேராக இருக்குது, இப்போ பாலான்னு ஒருத்தர் பேர் கிடையாது, அப்போ இது ஆனால் பெண்ணாலும் கண்டுபிடிக்க முடியல. சில கம்பெனிஸ் வந்து மேல் கேண்டிடேட்ஸ் ப்ரிஃபரபிளி, மேல் கேண்டிடேட்ஸ் ப்ரிஃபரபிளி ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்ங்கிற இடத்துல பேர் ஜெண்டர் கொடுக்கணும்னா கொடுத்துக்கணும். பாஸ்போர்ட் நம்பர், பேன் கார்டு நம்பர், ஆதார் கார்டு நம்பர் இதெல்லாம் கொடுக்கலாமா? அதெல்லாம் தேவையில்லை. ஏன்னா பர்சனல் டீட்டெயில்ஸ் நீங்கள் நிறைய இடத்துல அப்லோட் பண்ணுறீங்க, நிறைய பேர் டவுன்லோட் பண்ணுவாங்க. அதனால ஆதார் கார்டு உங்களோட பர்சனலாக சில விஷயங்கள் இருக்குங்களா, அதெல்லாம் சில பேர் கொடுக்குறாங்க, ஆனால் அதெல்லாம் கொடுக்க வேண்டிய தேவையில்லை. அட்ரஸ் கொடுக்கலாம், ரெஃபரன்ஸ் இருந்தால் ரெஃபரன்ஸ் கொடுக்கலாம். நீங்கள் எங்கேயாவது ஒரு 6 மாதம் இன்டர்ன்ஷிப் பண்ணியிருக்கீங்க, இல்லை காலேஜ் ஹெச்ஓடி நேமும் கொடுக்குறீங்க, அந்த மாதிரி ரெஃபரன்ஸ் என்னையை பற்றி அவர்கிட்ட கேட்டுக்கோங்க அப்படிங்கிறது இருந்தால் அந்த ரெஃபரன்ஸ் இங்கே கொடுக்கலாம். மேரிட்டல் ஸ்டேட்டஸ் அது கொடுக்கலாம். சிங்கிளா மேரிட்டல் ஸ்டேட்டஸ் கொடுக்கலாம், சிங்கிளா மேரிடா அப்படிங்கிறது கொடுக்கலாம். டிக்ளரேஷன் இதில் எந்த சந்தேகமும் இல்லை, டேட் அண்ட் சிக்னேச்சர் இதில் எந்த சந்தேகமும் இல்லை. அப்போ இதெல்லாம் நம்ம பிரச்சனைக்குரிய ஏரியா இல்லை. மேலே உள்ள முதல்ல 5 பாயிண்ட்ல எந்த பிரச்சனையும் இல்லை, கீழே உள்ள கடைசி 3 பாயிண்ட்ல எந்த பிரச்சனையும் இல்லை. இங்கே தான் பிரச்சனை ஆரம்பிக்குது. என்ன பிரச்சனை ஆரம்பிக்குது, என்ன பண்ணும், என்ன போடுறது அப்படிங்கிறது தெரியல. இப்போ நான் ஒரு இன்ஸ்டிடியூட்டில் கோர்ஸ் பண்ணுறேன், அதை போடவா வேண்டாமா? அதான் சார் லேர்ன் சம்திங் லேர்ன் பண்ணியிருக்கேன். சரி, அதனால் அந்த இன்ஸ்டிடியூட்டில் கோர்ஸ் பண்ணேன்னு சொல்கிறது ப்ளஸ்ஸா மைனஸா? நான் பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கேன், நான் ஒரு இன்டர்வியூவில் போய் உட்காந்துருக்கேன், என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாரு. நான் இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டிடியூட்டில் கோர்ஸ் படிச்சிருக்கேன் சார் அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்போ பிஇயில் 4 வருஷம் நீ என்னப்பா படித்த அப்படின்னு கேட்குறாரு. இப்போ நான் என்ன பதில் சொல்கிறேன், பதில் சொல்லவே கொஞ்சம் கஷ்டமாக தான் சார். பதில் சொல்லலாம், என்ன சொல்லலாம்னா சார் நான் காலேஜில் படித்ததை விட கொஞ்சம் அதிகமாக இங்கே படித்தேன். காலேஜில் தான் சி படிச்சுட்டியே, திரும்பவும் போய் ஏன் சி படித்தேன், காலேஜில் தான் ஜாவா படிச்சுட்டியே, திரும்பவும் ஏன் இங்கே போய் படித்தேன், இந்த கேள்வி தானே வருது. காலேஜில் வந்து ஒரு ஊப்ஸ் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் ஒரு லெவலில் கற்றுக்கிட்டேன் சார், பேசிக் ஊப்ஸ் கான்செப்ட்ஸ் எல்லாம் கற்றுக்கிட்டேன், இங்கே போய் JDBC கனெக்டிவிட்டி கற்றுக்கிட்டேன், இங்கே போய் வெப் அப்ளிகேஷன் எப்படி பண்ணுறதுன்னு கற்றுக்கிட்டேன், இங்கே போய் சர்வ்லெட்னா என்ன JSP-னு கற்றுக்கிட்டேன். பைத்தான் வந்து என் சிலபஸ்லேயே கிடையாது, ஆனால் இப்போ பைத்தான் வந்து நிறைய வாண்டட் இருக்குன்னு சொல்கிறாங்க, அதனால் நான் வெளியில் போய் பைத்தான் கற்றுக்கிட்டேன். இப்படி பேசணும், இப்படி பேசுறது உண்மையாக பேசணுமா? அவருக்கு அந்த நேரத்தில் அவர் வாய் அழைக்கிறதுக்காக ஒரு பதிலை சொல்லி விட்டுறணுமா சார்? உண்மையாக என்ன, உண்மையாக பேசணும். அப்போ உண்மையாக பேசணும்னா உண்மையிலேயே படிக்கணும். கோர்ஸ் படிச்சுட்டோம், நம்ம சர்டிஃபிகேட் வாங்கிட்டோம், நம்மகிட்ட கோர்ஸ் இருக்குன்னு நினைக்கக்கூடாது. அப்போ உண்மையிலேயே நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கணும். நம்ம ஒரு கோர்ஸ் பண்ணுறோன்னா நம்மளோட கோலே எக்ஸ்ட்ராவாக நான் என்ன கற்றுக்கிட்டேன். இப்போ ஈஸி படிக்கிறாங்க, வேறு வேறு டிபார்ட்மெண்ட்லேருந்து ஐடி வராங்க, அவங்க நான் கோர்ஸ் படித்தேன்னு சொன்னாலே அது ப்ளஸ்ஸாக மாறிடும். கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி பசங்களுக்கு அது ப்ளஸ்ன்னு சொல்ல முடியாது, அது மைனஸாகவும் போய் நின்றோம். அப்போ 4 வருஷம் நீ ஒன்றுமே படிக்கலையா அப்படிங்கிற கேள்வியை கொண்டு வந்து வச்சிடும். அதை எப்படி தவிர்க்கலாம்? இப்படி தான் தவிர்க்கலாம். இல்லை சார் நான் எக்ஸ்ட்ராவாக ஒன்று கற்றுக்கிட்டேன். நான் அப்போ அவர் அடுத்த கேள்வி என்ன கேட்பார், என்ன எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ராவாக என்ன கற்றுக்கிட்டேன்னு கேட்பார். அதுக்கு நான் என்ன பதில் சொல்லணும், என்ன நாம் என்ன லேர்ன் பண்ணோம், நான் என்ன ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம், சார் நான் இந்த ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன், இந்த அப்போ அந்த ப்ராஜெக்ட்டுக்கு இப்படி டேட்டாபேஸ், அப்போ அதுலேருந்து கேள்வி கேட்க ஆரம்பிப்பார். அப்போ நீங்க ப்ராஜெக்ட் பண்றதை உங்களோட கோர்ஸ் பண்றீங்கன்னா ப்ராஜெக்ட் பண்றதை கோலா வச்சுக்கணும். அப்போ இந்த செஞ்சதை எக்ஸ்பிளைன் பண்றது ஈஸியா, கற்பனையில யோசிச்சு பதில் சொல்லி இன்டர்வியூ கிளியர் பண்றது ஈஸியா, பிராக்டிஸ் பண்ணதை சொல்றது, பிராக்டிஸ் பண்றதை சொல்றதுதான் ரொம்ப ஈஸி. அப்போ எதுல வேலை கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு, பிராக்டிஸ் பண்றது சொல்றதுதான். பிராக்டிஸ் பண்றதுலயே ஒரு நல்ல ப்ராஜெக்ட் பண்ணேன்னா அந்த ப்ராஜெக்டையே கூட நான் இங்க போடலாம், ப்ராஜெக்ட் டீடைல்ஸ் போட்டு சார் கடைசி 3 மாசமா இந்த ப்ராஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லலாம். அந்த கோடிங் எல்லாம் எடுத்து GitHub.com தான் இருக்கு. GitHub.com-ங்கிறது லினக்ஸ் டோர்வால்ஸ் லினக்ஸை கொண்டு வந்தாருல்ல, அவரோட வெப்சைட், அவர் வச்சிருக்கிற வெப்சைட். கம்பெனிஸ்ல GitHub.com மாதிரியான வெப்சைட்ஸை தான் வந்து கோடிங், இதெல்லாம் வந்து கோடிங் ரெபாசிட்டரின்னு சொல்லுவாங்க. ரெபாசிட்டரின்னா டெபாசிட்னு வச்சுக்கோங்களேன். எல்லா கோடையும் இப்போ 10 பேர் உட்காந்து ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க, அவங்கவுங்க ப்ராஜெக்ட் அவங்கவுங்க லேப்டாப்ல இருக்கும், அந்த கோடெல்லாம் எடுத்து ஒரு காமன் பிளேஸ் வைக்கணும்ல, அப்போ தானே ப்ராஜெக்ட் ரன் ஆகும், அந்த காமன் பிளேஸ் தான் GitHub-னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வெப்சைட்ஸில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி வச்சுக்கணும். எப்படி வந்து ஃபேஸ்புக் பார்த்தா நம்மளோட பர்சனல் டீட்டெயில்ஸ் தெரியும், லிங்க்டின் பார்த்தா நீங்கள் எந்தெந்த கம்பெனியில் வேலை பார்த்துருக்கீங்கிறது தெரியும், GitHub பார்த்தா உங்களுக்கு டெக்னிக்கலாக என்னென்ன தெரியுங்கிறது தெரியும்.
அப்பப்போ நம்ம பண்ணுற ப்ரோக்ராமை github.com அப்லோட் பண்ணிக்கிட்டே போயிடணும். அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி இந்த லிங்கை இங்கே கொண்டு வந்து கொடுத்துருங்க. github.com ஓட லிங்க் என்னோட github.com லிங்க் github.com/karthikeyanji இந்த மாதிரி இருக்கும். அந்த லிங்கை கொடுத்துட்டீங்கன்னா ஹெச்ஆரோ இல்லை டெக்னிக்கல் மேனேஜரோ அதை கிளிக் பண்ணுவாங்க. நீங்கள் எந்தெந்த டேட்டில் அதில் ஃபேஸ்புக் மாதிரியே தான், ஃபேஸ்புக்கில் போய் டைம் லைனை மாற்ற முடியாதுல்ல, ஒரு போஸ்ட் இன்னைக்கு போட்டுட்டு டேட்டை போய் மாற்ற முடியாதுல்ல. அதே மாதிரி இன்னைக்கு ஒரு ப்ரோக்ராம் அப்லோட் பண்ணிட்டேன்னா அதோட டேட்டை மாற்ற முடியாது, எடிட்டாக பண்ணலாம் டேட்டை மாற்ற முடியாது. அப்போ நான் கடைசி 3 மாதமாக ஜாவா படிச்சுக்கிட்டு இருக்கேன், கடைசி 3 மாதமும் பைத்தான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் இப்படி சொல்கிறீங்கன்னா இந்த லிங்க் கொடுக்கணும். அப்போ கண்டிப்பாக இந்த லிங்கை நான் என்னோட ரெசியூமில் ஆட் பண்ண போகிறேன். இது ஒன்று, வேறு என்ன ஆட் பண்ணலாம்? அப்போ இது வந்து ப்ராஜெக்ட்டை பற்றி டீட்டெயில் பண்ணுறது. டெக்னிக்கல் ஸ்கில்ஸில் நான் வந்து என்னெல்லாம் போடலாம்? லாங்குவேஜ் போடலாமா? அதான் போடுவாங்க. லாங்குவேஜ் என்னென்னலாம் போடலாம்? ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படிதானே. நான் என்ன பொதுவாக என்னென்னலாம் போடுவாங்க? ஜாவா, ஜாவா, பைத்தன், பைத்தான், சி, சி, சி ப்ளஸ் ப்ளஸ், சி ப்ளஸ் ப்ளஸ், இதெல்லாம் போட்டுருவாங்க. எல்லாமே சி, சி ப்ளஸ் ப்ளஸ், ஜாவா அப்படின்னு போட்டுருவாங்க. இன்டர்வியூவில் போய் உட்காந்துருவாங்க. இதை பார்த்த உடனே அவன் இன்டர்வியூக்கும் கால் பண்ணிடுவான், இன்டர்வியூவில் போய் உட்காந்துருவாங்க. இப்போ சாய்ஸை அவங்க கையில், இன்டர்வியூவர் கையில் கொடுத்துட்டோம். இன்டர்வியூவர் இப்போ அவர் கேள்வியை கேட்பார். அவர் ஜாவாவில் ஒர்க் பண்ணவராக இருந்தால் ஜாவாவில் நிறைய கேள்வி கேட்பார், பைத்தான்னா பைத்தானில் கேட்பார், சீனா சீல நிறைய கேட்பார், சி ப்ளஸ் ப்ளஸ்ல ஒர்க் பண்ணியிருந்தா சி ப்ளஸ். இப்போ நமக்கு இந்த 4 அப்போ நல்லா தெரியும், என்னப்பா தெரியும்னு போட்டிருக்கேன் ஆனால் ஒன்றுமே தெரியலையேன்னு கேட்பார். அப்போ நான் இதில் ப்ராப்பராக போடணுமா, தெரிஞ்ச லாங்குவேஜ் எல்லாம் போட்டு விட்டுறேன். எதில் நம்ம ப்ரொஃபிஷியண்டாக இருக்கோமோ, எதில் ப்ரொஃபிஷியண்டாக இருக்கோமோ அதை போடணும். நம்ம உண்மையிலேயே ஏதாவது ஒரு லாங்குவேஜில் ப்ரொஃபிஷியண்டாக இருக்குமா? இல்லை, அதான் பிரச்சனையே. அதனால தான் எல்லாத்தையும் போட்டு விட்றோம், அதனால தான் காப்பி பேஸ்ட் பண்ணுறோம். அப்போ முதல்ல என்ன படிக்கிறோமோ அதை மட்டும் போட்டுக்கிறோம். இல்லையா இந்த டெக்னிக்கல் ஸ்கில்ஸையே எப்படி எழுதலாம் அப்படின்னா, நான் எப்படி இதை எழுதலாம்னா, பேசிக் நாலேஜ் இன் ஜாவா, பேசிக் நாலேஜ் இன் ஜாவா. மொத்தம் 4 வார்த்தை இருக்கு. 1 எக்ஸ்போஷர், இது ஒரு வார்த்தை. இன்னொன்று நாலேஜ், இன்னொன்று நாலேஜ், இன்னொன்று எக்ஸ்பீரியன்ஸ், இன்னொன்று எக்ஸ்பர்டைஸ். மொத்தம் 4 வார்த்தை இருக்கு. இகேடபிள்இ, இப்படி 4 வார்த்தை இருக்கு. எக்ஸ்போஷர்னா என்ன அர்த்தம்னா எனக்கு என்னன்னு தெரியும். பைத்தான்னா என்னப்பா அப்படின்னு கேட்குறாங்க. பைத்தான்ங்கிறது டேட்டா சயின்ஸில் யூஸ் ஆகுது, பைத்தான்ங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு எனக்கு தெரியும். ஆண்ட்ராய்டுனா என்னப்பா, ஆண்ட்ராய்டு படிக்கணும்னா என்னப்பா பண்ணணும் அப்படின்னு ஒருத்தர் வந்து கேட்குறாரு. ஆண்ட்ராய்டு படிக்கணும்னா ஜாவா தெரியணும், ஜாவாவில் தான் ஆண்ட்ராய்டு ஆப் எல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு எனக்கு தெரியும். இது எக்ஸ்போஷர். நாலேஜுங்கிறது ஜாவா எனக்கு ஓரளவு தெரியும். இன்ஹெரிட்டன்ஸ்னால் என்ன, ஜாவாவில் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் எப்படி சப்போர்ட் பண்ணுறாங்க, இன்டர்ஃபேஸ்னால் என்னன்னு கேட்குறாங்க, இதெல்லாம் நாலேஜ். எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது சில பேர் பிபிஓவில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க, இல்லை எஸ்கியூஎல் ரிலேட்டடாக பேக்எண்டில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. எனக்கு வந்து எஸ்கியூஎல் நாலேஜ் இருக்குது, எனக்கு வந்து மேக்ரோ, பிபி மேக்ரோ பற்றின நாலேஜ் எல்லாம் இருக்குது, நான் எக்ஸலில் இதை பண்ணியிருக்கேன், நோட் பேட் ப்ளஸ் ப்ளஸில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க, அதற்கு அந்த டூலெல்லாம் எனக்கு தெரியும். எனக்கு வந்து நோட் பேட் ப்ளஸ் ப்ளஸ் தெரியும், எனக்கு வந்து எக்லிப்ஸ் தெரியும், இந்த மாதிரி சொல்கிறதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ். அதில் எக்ஸ்பர்டைஸ்னால் எனக்கு அது ஃபுல்லாக தெரியுங்க. பவர் பாயிண்ட்டை என் கையில் கொடுங்க, ப்ரெசன்டேஷன் நான் எப்படி போட்டு காமிக்கிறேன்னு பாருங்கள், அது எக்ஸ்பர்டைஸ். அப்போ நான் அப்டேட் பண்ணும்போதே இதை கரெக்டாக சொல்லிடணும். எக்ஸ்போஷர் இன் பைத்தான், நாலேஜ் இன் எஸ்கியூஎல் அண்ட் ஜாவா, கோர் ஜாவா, எக்ஸ்பீரியன்ஸ் இன் மேக்ரோ, எக்ஸ்பர்டைஸ், எக்ஸ்பர்டைஸ் இல்லைன்னா எடுத்து விட்டுலாம். இப்படி என்னென்னலாம் முதல்ல என்னென்னலாம் வேணும்னு எப்படி தெரியும்? ஒரு கம்பெனி ஒரு ஃப்ரெஷர்கிட்ட என்னென்னலாம் எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறத நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? நான் ஜாவா படிச்சிட்டேன், என்கிட்ட என்னென்னலாம் எதிர்பார்க்குறாங்கன்னு நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? அவங்களுடைய வெப்சைட், யாரோட வெப்சைட்? நம்மளுடைய ரெசியூம்ஸ் போட்டிருப்போம் சார். எங்கே போட்டிருப்போம்? வெப்சைட்ஸில் போடுவோம் சார். எந்த வெப்சைட்? லிங்க்டின். லிங்க்டின், சூப்பர். அந்த மாதிரி நௌக்ரி, நௌக்ரி இதில் படிச்சிடலாமா, இங்கே எழுதுவோமா? சரி, லிங்க்டின், நௌக்ரி, வேறு அப்புறம் கரிஷ்மா, கரிஷ்மா இந்த வெப்சைட்ஸ்லாம் போட்டிருப்போமா? ஆமாம் சார். நௌக்ரி, லிங்க்டின், கரிஷ்மா,
இதெல்லாம் போட்டுப்போமா? ஓகே, அப்போ நம்ம முதல்ல என்ன பண்ணணும் தெரியுமா கணிஷ்மா? முதல்ல என்ன பண்ணணும் தெரியுமா? இப்போ மான்ஸ்டர் ஷைன் நிறைய வெப்சைட் இருக்குல்ல, வேற என்ன இருக்கு, 69 ஜாப்ஸ் ஒன்று இருக்கு, மான்ஸ்டர் இருக்கு, ஷைன் இருக்கு, இண்டீட் இருக்கு. முதல்ல இந்த மாதிரியான வெப்சைட்ஸுக்கு போய் பார்க்கணும். போய் பார்த்து இப்போ நௌக்கரியே எடுத்துக்கிட்டீங்கன்னா, நௌக்கரி வந்து எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், 0 இயர் எக்ஸ்பீரியன்ஸ், எதில் வேலை தேடுறீங்க? ஜாவாவில் வேலை தேடுறேன், எந்த ஊரில் வேலை தேடுறீங்க, சென்னையில் வேலை தேடுறேன். இப்படி கொடுத்தேன்னா எனக்கு நிறைய லிஸ்ட்டை நௌக்கரி கொடுக்கும். அதை வரிசையாக ஒவ்வொரு டேப்லையா ப்ரௌசரில் ஒவ்வொரு டேப்லையாக ஓப்பன் பண்ணி வைக்கிறேன். ஓப்பன் பண்ணி வச்சா ஒவ்வொரு கம்பெனியும் ஒவ்வொரு ஜாப் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பாங்க, ஜேடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஜாப் டிஸ்கிரிப்ஷன் ஒவ்வொரு கம்பெனியும் ஒவ்வொரு ஜாப் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பாங்க. எனக்கு வர கேண்டிடேட் வந்து மினிமம் 65% இருக்கணும், 2017 பாஸ் அவுட்டாக இருக்கணும், இல்லை 18 பாஸ் அவுட்டாக இருக்கணும். இது பேஸ். இது தவிர்த்து அவருக்கு வந்து நான் ஜாவாவில் நல்ல நாலேஜ் இருக்கணும், டேட்டா ஸ்ட்ரக்சர் பற்றி நான் ஐடியா இருக்கணும், எஸ்கியூஎல் வந்து அவர் எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும். இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்களா? இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அப்போ அந்த லிஸ்ட்டை நான் முதல்ல கையில் எடுக்கிறேன். ஏன் அந்த லிஸ்ட்டை கையில் எடுக்கிறேன்? என்ன சொல்லிருப்பாரு? எனக்கு கோர் ஜாவா தெரிஞ்சவங்க வேணும், எனக்கு பூட்ஸ்ட்ராப் தெரிஞ்சவங்க வேணும். பூட்ஸ்ட்ராப்னா என்னன்னு தெரிஞ்சிருக்குமா? தெரிஞ்சிருக்காரு. எனக்கு ஜாங்கோ ஃப்ரேம்வொர்க் தெரிஞ்சவங்க வேணும். இப்படிதான் இவர்கிட்ட வந்து சொல்லியிருப்பாங்க, எழுதி கொடுத்துருப்பாங்க, இல்லை மெயில் அனுப்பிச்சிருப்பாங்க. இவர் அதை கையில் எடுத்து வச்சிருப்பாரு. அந்த கீவேர்டை போட்டு எந்தெந்த ரெஸ்யூம்லாம் வருதோ அவங்களுக்குலாம் போகணும். அப்போ அந்த கீவேர்டு அவங்க ஜாப் டிஸ்கிரிப்ஷனில் என்னென்ன கீவேர்டு கொடுக்குறாங்களோ அதெல்லாம் என்னோட டெக்னிக்கல் ஸ்கில்ஸில் இருக்கிற மாதிரி நான் பார்த்துக்கிடணும். ஜாப் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறதெல்லாம் சேர்த்தா நிறைய வந்துருமா வந்துடாதா? அவ்வளோத்தையும் நான் போட்டேன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு எனக்கு ஹெச்ஆர் கால் பண்ணி எனக்கு இன்டர்வியூ வாங்கன்னு கூப்பிடுவார். செகண்ட் ரவுண்ட் என்ன நடக்க போகுது அதை ஃபுல்லாக நிறைய கேட்பாங்க. ரிசல்ட் என்ன வரப்போகுது? அது ப்ரிப்பேர் பண்ணியிருந்தா பாசிட்டிவ் தான். அவ்வளோத்தையும் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தா பாசிட்டிவ் தான். பண்ணியிருப்போமா? கஷ்டம், கஷ்டம்தான். ஏன்னா ஜேடி எல்லாத்தையும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது கஷ்டம். அந்த இடத்துல தான் இந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்துங்க. நாலேஜ் இன் ஜாவா, பேசிக் நாலேஜ் இன் எஸ்கியல், வெரி குட் நாலேஜ் இன் ஹெச்டிஎம்எல். இதுக்கு முன்னாடி பின்னாடிலாம் வார்த்தை சேர்த்துக்கிடலாம்ல, நாலேஜும் சேர்த்துக்கிடலாம், பேசிக்னு சேர்த்துக்கிடலாம், குட்னு சேர்த்துக்கிடலாம், வெரி குட்னு சேர்த்துக்கிடலாம். வெரி குட் நாலேஜ் இன் ஹெச்டிஎம்எல் சிஎஸ்எஸ், பேசிக் நாலேஜ் இன் ஜாவா ஸ்கிரிப்ட். இந்த மாதிரி வார்த்தைகளை கரெக்டாக சேர்த்துக்கிட்டோன்னா நான் போய் சேர்றதுக்கு முன்னாடி என்னோட ரெசியூம் போய் சேர்ந்துருது கம்பெனிக்கு. அப்போ நான் போகும்போது ரெசியூமை பார்க்குற ஹெச்ஆர் அவர் அதிகமாக கேள்வி கேட்டாலும், சார் நான் அதில் பேசிக் நாலேஜும் போட்டிருக்கேன் சார் அப்படின்னு என்னை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல, சரிதானே? அப்போ அந்த வாய்ப்புகளை இது கொடுக்குது. இதை இப்படி வந்து இந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்தியும் போடலாம். சில பேர் இதை விட நல்லா எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, படம் வரைஞ்சே காமிப்பாங்க. கேக் ரெஸ்யூம் இந்த மாதிரி வெப்சைட்லாம் இருக்கு, கேக் ரெஸ்யூம் அந்த மாதிரி வெப்சைட்லாம் போனீங்கன்னா நிறைய ரெஸ்யூம் மாடல் எடுக்கலாம். அதுலலாம் எப்படின்னா இப்படி ஒரு கிராஃப் போட்டு காமிக்கிறது, இதுதான் 100 மார்க், எனக்கு ஜாவா 50 மார்க்கு தெரியும், இது ஜாவா. எனக்கு ஹெச்டிஎம்எல்க்கு நான் 80 மார்க் கொடுக்குறேன். டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் போட்டு இப்படி போட்டுறது. எனக்கு எஸ்கியூஎல் 60 மார்க்கு இல்லை 70 மார்க்கு தெரியும், இது எஸ்கியூஎல். இப்படி கொடுக்கலாம். சில பேர் இதை இன்னும் இது பண்றவங்க எப்படி கொடுப்பாங்கன்னா, இப்போ எப்படி கிராஃப் போடுறோம் இதே மாதிரி கிராஃப் கொடுக்குற மாதிரி இப்படி படம் வரைஞ்சு காமிக்கிறது. இதுதான் ஜாவா, 50 மார்க்கோ 60 மார்க்கோ. ஹெச்டிஎம்எல் இல்லை, இன்னும் கொஞ்சம் வேணாலும் போட்டுக்கோங்க, இப்படி போட்டுக்கோங்க. இது வந்து ஜாவா ஸ்கிரிப்ட். இப்படி படம் வந்து காமிச்சிடுறது. இப்போ தேர்தல் முடிவுலாம் வந்துச்சுன்னா எந்தெந்த கட்சி எவ்வளோ எவ்வளோ ஓட்டு வாங்குச்சு அப்படிங்கிறதெல்லாம் படம் வரைஞ்சு காமிக்கிறாங்கல்ல, படிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்குல்ல புரிஞ்சுக்கிறதுக்கு. அதே மாதிரி நம்ம ரெஸ்யூமை வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக மாற்றுறது. சாஃப்ட் காப்பியில் பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும், கலர்ஃபுல்லாக கலர் பேப்பர்லலாம் இருக்கும்,
கலராக இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். அப்போ இந்த மாதிரி ரெடி பண்ணுறது, இந்த மாதிரி ரெடி பண்ணுறத அப்பப்போ மாற்றிக்கிட்டே இருக்கணும். வாரத்துக்கு நான் 2 மாதத்தில் வேலை தேட போகிறேன் அப்படின்னா வாரத்துக்கு ஒரு தடவை இதை மாற்றிக்கிட்டே இருக்கணும். ஏன் மாற்றணும்? நம்ம டெவலப் ஆகிட்டு, நம்ம டெவலப் ஆகணும். எல்லாத்துலேயுமே நான் சரி இந்த கீவேர்டெல்லாம் எடுத்துட்டேன், ஜாவா தெரியணும்னு கேட்குறாங்க, ஜாவா ஸ்கிரிப்ட் தெரியணும்னு கேட்குறாங்க, எச்டிஎம்எல் தெரியணும்னு கேட்குறாங்க, பூட்ஸ்டார் தெரியணும்னு கேட்குறாங்க, எஸ்கியூஎல் தெரியணும்னு கேட்குறாங்க, இது எல்லாத்தையும் எடுத்துட்டேன். எல்லாத்துக்குமே பேசிக் நாலேஜ் பேசிக் நாலேஜ் பேசிக் நாலேஜ்னே நான் போட்டுக்கிட்டே இருந்தேன். நான் என்னப்பா 4 வருஷம் படிச்சிருக்கேன், பேசிக் நாலேஜ்னே போட்டிருக்கியப்பா அப்படின்னு கேட்பாங்கல்ல. அப்போ எல்லாத்துக்கும் பேசிக் நாலேஜ்னே போட முடியாது. இந்த வாரம் நான் ஜாவாவில் பேசிக் நாலேஜ் நான் மைண்டில் வச்சுக்கணும், இன்னும் 10 நாளில் அதை நான் நாலேஜ்னு மாற்றுவேன். இந்த வாரம் நாலேஜ் இன் எஸ்டிஎம்எல், இன்னும் 10 நாளில் அதை வெரி குட் நாலேஜ் இன் எஸ்டிஎம்எல்னு மாற்றுவேன். 20 நாளில் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஹெச்டிஎம்எல், நான் அதுக்குள்ள ஒரு பேஜை டிசைன் பண்ணிடுவேன், எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஹெச்டிஎம்எல்னு மாற்றுவேன். இப்படி மைண்டை செட் பண்ணிக்கணும், அதுக்கேற்ற மாதிரி ஓடணும். ஓகே சார். அப்போ ரெஸ்யூமை ஒரே ஒரு தடவை ப்ரிப்பேர் பண்ணிட்டு சும்மா வச்சிருக்கிறது தப்பு. அப்படி சும்மா வச்சிருந்தா என்ன அர்த்தம்னா நீங்கள் உங்களை அப்டேட் பண்ணிக்கிறத நிறுத்திட்டீங்கன்னு அர்த்தம். நான் 2017 இல்லை 2018 மே மாதம் எனக்கு படித்து முடிச்சிருக்கேன் அப்படின்னு நான் சொல்கிறேன், 17 வச்சுருக்கோம், நான் 17 மேல படித்து முடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஒருத்தட்ட வேலை கேட்குறேனாலே என்ன அர்த்தம்? 17 மேக்கு அப்புறமா சொல்லிக்கிற மாதிரி நான் எதுவும் பண்ணலைன்னு அர்த்தம். அப்போ அவர் என்னை எப்படி மதிப்பார்? மதிக்க மாட்டார். அப்போ முதல் 3 மாதம் சம்பளத்தும் இல்லாமல் வேலை செய்யறியா, 2 வருஷம் பாண்டுக்கு ஒத்துக்கிடுறியா? இந்த கேள்வியெல்லாம் ஏன் வருது? நம்மளே அவர்கிட்ட போய் சார் நான் 1 வருஷமா வேலை விட்டு இல்லாமல் இருக்கேன் சார் அப்படிங்கிறத மறைமுகமாக சொல்லிடுறோம். நேரடியாக வாயில் சொல்லலை, எப்படியாவது பார்த்து வேலை பார்த்து செய்யுங்க அப்படி நேரில் சொல்லலை, ஆனால் எழுத்துல சொல்லிடுறோம். இதெல்லாம் நடக்குது. அப்போ நம்ம அவர் நமக்கு எவ்வளோ மரியாதை கொடுக்கணும்? பண்ண மாட்டோம், கொடுக்க வேண்டிய தேவையில்லை. அப்போ அவர் நம்மளை மதிக்கிற அளவில் நம்மளோட ரெஸ்யூம் இருக்கணும். அப்போ ரெஸ்யூம் இருக்கணும்னா இந்த மாதிரி அப்டேட் பண்ணணும். இந்த மாதிரி அப்டேட் பண்ணும்போது படித்து முடிச்சதுக்கப்புறம் நான் இப்படி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன், இப்படி ஒரு விஷயம் பண்ணியிருக்கேன், இப்படி ஒரு ஓப்பன் சோர்ஸ் டூலுக்கு நான் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கேன், இப்படி டேட்டாவை அதில் இருந்து அதில் கொடுக்கணும். நான் சொல்கிறது புரியுதா? இப்படி கொடுத்தீங்கன்னா அது ரொம்ப நல்லா இதை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். வாரத்துக்கு ஒரு தடவை அப்டேட் பண்ணணும். எந்த கம்பெனிக்கு போகிறீங்கிறத பொறுத்து அதை பொறுத்து மாறணும். சில கம்பெனி வந்து ஜாவா வித் எஸ்கியூஎல் கேட்பாங்க, நான் எஸ்கியூஎலே அப்டேட் பண்ணியிருக்க மாட்டேன். சில கம்பெனி ஜாவா வித் வெப் டிசைனிங் கேட்பாங்க, அப்போ நான் அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது? சில கம்பெனி பைத்தான் வித் பிஹெச்பி இப்படி கேட்குற கம்பெனிஸ் இருக்காங்க, அப்போ நான் அதை எப்படி அப்டேட் பண்ணுறது? எனக்கு பைத்தானும் தெரிஞ்சிருக்கணும், டிசைனிங் வந்து பிஹெச்பி வெப் டெவலப்மெண்ட் வெப் டிசைனிங்க்கு பிஹெச்பின்னு தெரிஞ்சிருக்கணும், இப்படி கேட்குற கம்பெனிஸ் இருக்காங்க, அப்போ நான் அதை எப்படி அப்டேட் பண்ணுறது? கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி ரெஸ்யூமை மாற்றலாம். கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி மாற்றுறோமோ மாற்றலையோ ஒரு வாரத்துக்கு ஒரு தடவையாவது நம்ம ரெஸ்யூம் அப்டேட் ஆகிடணும். அதுலேயும் எஸ்பெஷலி இந்த டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் அப்டேட் ஆகிடணும். அப்பப்போ நம்மளோட டெக்னிக்கல் ஸ்கில்ஸும் வெளியில் மார்க்கெட்டில் ஜாப் டிஸ்கிரிப்ஷனும் ஒன்றா தான் இருக்காங்கிறத அப்பப்போ கம்பேர் பண்ணிக்கணும். அதே மாதிரி இதில் 4-5 லாங்குவேஜ் போடணுங்கிற கட்டாயம் இல்லை. C++ ஜாவா இப்படி போடணுங்கிற கட்டாயம் இல்லை. முதல் கேள்வி என்ன தெரியுமா? வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சி அண்ட் C++? வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் C++ அண்ட் ஜாவா? அதுலேயே நம்ம மாட்டிக்கிடுவோம். நமக்கு என்ன தெரியுமோ அதை சொன்னால் போதும். இப்போ எனக்கு பேசிக் நாலேஜ் இல்லை, நாலேஜே இருக்கு ஆனால் கோர் ஜாவா நாலேஜ் தான் இருக்கு அப்படின்னா இங்கே கரெக்டாக கோர் ஜாவான்னு போடுறோம். சொல்ற புரியுதா? சில பேர் இதுலேயும் என்ன தப்பு பண்ணுவாங்கன்னா நாலேஜ் இன் Java 8 அப்படின்னு போடுவாங்க, நாலேஜ் இன் Oracle 10, Oracle 11G அப்படின்னு போடுவாங்க. அப்போ அவங்க என்ன கேள்வி கேட்குறதுக்கு நம்ம வழிவகை பண்ணி கொடுத்துட்றோம். அதுலேயும் ஸ்பெசிஃபைடாக கேட்கு, Java 8 போட்டிருக்கியே, Java 8 என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. நமக்கு தெரியாது. HTML போடலாம், நம்ம HTML போட்டுக்க மாட்டோம். நாலேஜ் இன் HTML 5 அப்படின்னு போட்டிருப்போம், நாலேஜ் இன் CSS 3 அப்படின்னு போட்டிருப்போம். அவர் அங்கேருந்து ஆரம்பிப்பார், வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் HTML அண்ட் HTML 5 அப்படின்னு ஆரம்பிப்பார். நமக்கு தெரியாது. அப்போ பண்ணுறத கரெக்டாக பண்ணிடணும். நான் இல்லாத இடத்துல என் ரெஸ்யூம் என்னை பற்றி 100% உண்மையே பேசுதா அப்படிங்கிறதா முக்கியம். சொல்றது சரியா? அப்போ இந்த ஏரியாவை பத்தி நம்ம கரெக்டாக அப்டேட் பண்ணிடலாமா? இது ரொம்ப முக்கியமான ஏரியா. இப்போ ப்ராஜெக்டோட டிஸ்கிரிப்ஷன் இதுதான் பேச வேண்டியது. உண்மையிலேயே ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தா அதை போடுங்க, அதோட டிஸ்கிரிப்ஷன் போடுங்க. ப்ராஜெக்ட் பண்ணலைன்னா படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இப்போ கோர்ஸ் பண்றோம்,
இந்த கோர்ஸில் ஒரு மினி ப்ராஜெக்டாவது பண்ணுங்கள். சார் நான் வந்து கால்குலேட்டர்னு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன், இல்லை நான் வந்து பர்த்டே கால்குலேட்டர்னு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன், யாருக்காவது பிறந்தனால்னா அவங்க டேட் அப்டேட் பண்ணிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரிமைண்டர் வரும். இந்த மாதிரி என்ன ப்ராஜெக்ட் பண்ணுறீங்களோ அதை இதில் அப்டேட் பண்ணுங்கள். அன்றைக்கி நம்ம ஒரு மைக்ரோ ப்ராஜெக்ட் பண்ணோம், நம்ம வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டோட மார்க்ஸ் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது ஒரு மைக்ரோ ப்ராஜெக்ட் பண்ணோம். அந்த மாதிரி மைண்டே வந்து நம்மளை தயார்படுத்திக்கிடணும், நம்ம போய் யார்ட்டையும் கெஞ்சப்படாது எனக்கு வேலை போகுங்க அப்படிங்கிற மனநிலையில் இருக்கும். அதே மாதிரி ரெஸ்யூம் கரெக்டாக என்னை பற்றி பேசணும், இதில் வேறு ஏதாவது சந்தேகம். அப்போ இதுல இன்னொரு லாபம் என்ன தெரியுமா, இந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷன் எடுக்கிறதுல அவங்க என்னென்ன டூல் எல்லாம் கேட்கறாங்கிறது எனக்கு ஐடியா இருக்காது. நான் ஜாவா படிப்பேன், ஆனா ஜாவாக்கு நெட் பீன்ஸ் ஒரு டூல் இருக்குன்னு எனக்கு தெரியாது, எக்லிப்ஸ்னு ஒரு டூல் இருக்குங்கிறது எனக்கு தெரியாது. இந்த மாதிரி நான் தெரியாம இருந்திருப்பேன். நான் ஜாப் டிஸ்கிரிப்ஷன் எல்லாம் பார்க்கும்போது போ இப்படி ஒரு டூல் இருக்கு போல, ஆர்கிள் படிப்பேன், ஆர்கிளுக்கு டோடுன்னு ஒரு டூல் இருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. அப்போ இந்த டூல்லாம் இருக்கு, அதுல பாதி டூல் ஃப்ரீயா டவுன்லோட் பண்ற மாதிரி இருக்கும். அப்போ அது தெரியுது அப்படின்னு சொல்றது சில இடங்களில் உங்களுக்கு ரொம்ப இன்டர்வியூ கிளியர் பண்றதுக்கு பயணம். அப்போ நான் லாங்குவேஜஸ் பத்தி போட போறேன், டூல்ஸ் பத்தி பேச போறேன். எனக்கு என்னென்ன டூல்ஸ்லாம் தெரியும், என்னென்ன லாங்குவேஜஸ்லாம் தெரியும், லாங்குவேஜஸ்லேயே என்னென்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பத்தி எனக்கு ஐடியா இருக்கு, மார்க்அப் லாங்குவேஜ் என்ன தெரியும், ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் என்ன தெரியும், டேட்டா பேஸ்க்கு எனக்கு என்ன தெரியும், டேட்டா பேஸ் இந்த மாதிரி ரெஸ்யூம் ப்ரிப்பேர் பண்ணும்போது சில பேர் இன்னும் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு தப்பு, பேக்கேஜ் அப்படின்னு போட்டு எம்எஸ் ஆஃபீஸ் தான் போடுறாங்க. இப்போ நம்ம தேடுற வேலைக்கு அது தேவையில்லை. நான் ஒரு ஆஃபீஸ் அட்மின் வேலை தேடிட்டு இருக்கேன், ஒரு ஹெச்ஆர் வேலை தேடிட்டு இருக்கேன், அதுல எம்எஸ் ஆஃபீஸ் தெரியுங்கிறது பெரிய பிளஸ். ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர், ஜாவா டெவலப்பர், டாட் நெட் டெவலப்பர், பிஎச்பி டெவலப்பர், எம்எஸ் ஆஃபீஸ் தெரியும்னு சொல்றது தேவையில்லை, தப்பு இல்லை ஆனால் அது தேவையில்லை, சரிதானே? அப்போ அந்த மாதிரி இதை அவாய்ட் பண்ணலாம். இன்னும் சில பேர் பண்ற ஒரு தப்பு வந்து இங்க அச்சீவ்மெண்ட்ஸ் போடுவாங்க. அச்சீவ்மெண்ட்ஸ் பெருசா சொல்ற மாதிரி ஒன்றும் இருக்காது, தோண்டி துருவி எடுத்து ஆறாம் கிளாஸ் படிக்கும் போது நான் தமிழ்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கினேன், இதெல்லாம் போடாம இருக்காங்க. பத்தாம் கிளாஸ் படிக்கும் போது நானும் ஸ்கூல்ல டென்த்ல மேக்ஸ்ல ஃபர்ஸ்ட். உங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ் வந்து கடைசி மூணு வருஷம் நாலு வருஷத்துல என்ன அச்சீவ்மெண்ட்ங்கிறத யோசிங்க. அப்படி அச்சீவ்மெண்ட் இல்லைன்னா என்ன அர்த்தம், நம்ம தேஞ்சிக்கிட்டு இருக்கோம்னு அர்த்தம். நான் பத்தாம் கிளாஸ் அச்சீவ்மெண்ட்டை போட்டேன்னா என்ன அர்த்தம், பன்னெண்டாம் கிளாஸ்லயும் அச்சீவ் பண்ணல, காலேஜ்லயும் அச்சீவ் பண்ணலன்னு அர்த்தம். அப்ப முடிஞ்ச வரைக்கும் லேட்டஸ்ட் அச்சீவ்மெண்ட்ஸ், ஒருவேளை நீங்க பத்தாம் கிளாஸ்ல ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்திருக்கீங்க அது பெரிய அச்சீவ்மெண்ட், அது உண்மையிலேயே அது சொல்லிக்கிற மாதிரி இருக்கணும், லைஃபுக்கும் சொல்லிக்கிற மாதிரியான அச்சீவ்மெண்ட்ஸ் போடணும். அப்படி இல்லைன்னா லேட்டஸ்ட் அச்சீவ்மெண்ட்ஸ் இருக்கணும். நான் இப்படி பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தெல்லாம், பேப்பர் நான் கிரிப்டோகிராஃபிங்கிற தலைப்புல பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நான் போய் சொல்றேன், ஓடுறதுக்கு பெருமையா இருக்கும். ஓ ஃபேண்டாஸ்டிக், வாட் இஸ் த ப்ராஜெக்ட் அபவுட், யூ ப்ரெசென்டட் அ பேப்பர் ஆன் கிரிப்டோகிராஃபி ரைட், கேன் யூ பிரீஃப் மீ சம்திங் அபவுட் கிரிப்டோகிராஃபி அப்படின்னு கேட்பாங்க.